ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இது எங்கள் ஆட்டம். இது எங்கள் ஆட்டத்தில் எப்போதுமே வந்து கிரிக்கெட்டையும் கோலிவுட்டையும் நாங்கள் வந்து மிக்சிங் பண்ணி அதை ஒரு வித்தியாசமான ஒரு ஷோ உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். இந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஃபேமிலியாக ஒரு யூனிட்டாக நிபுணன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை வந்து கொடுத்துருக்க டீம் தான் வந்து நம்ம கூட வரப்போகிறாங்க. ஸோ இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துனா அவங்களே ஒரு கேம் கிரியேட் பண்ணி அங்கே ஒரு ஆட்டம் போட்டுருவாங்களாம். ஸோ அப்படி என்ன ஆட்டம் இவங்க விளையாடி இருக்கிறாங்க, இது வந்து இந்த டீமுக்கு என்னென்ன ஆட்டம்லாம் தெரியும், இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து கிரிக்கெட்டோட சேர்த்து அந்த சினிமாவை பற்றியும் நம்ம பேச போகிறோம். ஸோ நிபுணன் டீம் உங்களுக்காக காத்துட்ருக்காங்க, வாங்க போய் பார்க்கலாம். சார், தோனி அடி வேணுமா கோலி அடி வேணுமா? தோனியா? அப்போ சாப்பர் ஷாட்டு இது பார்த்துருக்கீங்களா? ஓ ஹலோ, என்ன நண்பரு? சார் உங்கள் டீமில் ஜாயின் பண்ணிக்கோ சார். நம்ம ஹாஸ்டல் டைரக்டர். பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். ஓகே ஓகே, டீம்லையா? ஆ, ஜாயின் ஆயிட வேண்டியதானே. பேட்டிங் சார்? ஆ, வந்த உடனே பேட்டிங் கொடுத்துருவாங்களா? கொஞ்சம் கீப் பண்ணுப்பா, கொஞ்சம் வாங்க. பண்ண தெரியுமா? பண்ணுவோம் சார், சூப்பராக பண்ணுவோம் சார். கீப்பிங்கு தப்புன்னு கோட்டில் பிடிச்சிடும் சார். ஓகே, பால் வந்ததாக பிடிக்கணும். அப்புறம் என்ன? எப்படி சார், சின்ன வயசுலேருந்து விளையாடுவீங்களா சார் நீங்கள்? ஆ, சின்ன வயசுலேருந்து விளையாடுவேனே. அப்போ கொஞ்சம் மோசமாக விளையாடிட்டுருந்தேன், இப்போ கொஞ்சம் அதை விட ஜாஸ்தி. ஸ்கொயர் கட் சூப்பர் சார். என்ன போல்டு பண்ணக்கூடாது, பண்ணால் ஷூட்டிங் வரமாட்டேன். பார்க்கப்பா சார், இந்த ஹெலிகாப்டர் ஷாட்லாம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். அப்படியா? ஆமாம். கிரவுண்ட்லையா இல்லை? கிரௌண்ட் இதுமாரி இந்த மாதிரி ஒன் பிச் கேட்ச் பயங்கரமாக. ஓகே அருண் சார், நீங்கள்லாம் பாருங்கள், அர்ஜுன் சாரை இந்த ஓவரில் நான் அவுட் ஆகிறேன் சார். ஷூட்டிங் வர முடியாது சார், என்ன யார் என்ன யார் அவுட் பண்ணாலும் நான் ஷூட்டிங் வர மாட்டேன். ஹீரோ எப்படி சார் அவுட் பண்ணலாம்? இல்ல இல்ல, அது அது செல்லாத பால், அது தெரியாம போட்டு. நோ பால், நோ பால், நோ பால். ஒரே சிக்ஸ். சார், ஏதோ பயங்கரமா ஷூட்டிங் போயிருக்குது அப்படின்னாங்க, அங்க வந்து பார்த்தா வேற மாதிரியான ஷூட்டிங் போயிருக்குதே. சும்மா அப்படியே ஏதோ மியூசிக் மிக்சிங் சொல்லி வந்தோம். மியூசிக் மிக்சிங். ஆமா, நீங்க என்ன பண்றீங்க சார்? நான் வந்து இது எங்கள் ஆட்டம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். சரி, அந்த ப்ரோக்ராம்ல உங்களெல்லாம் வந்து ஒரு சேர்ல உட்கார வச்சு நாலு கேள்வியை கேட்டு. ஓகே, எங்க சேர் காணோம்? சேர் அங்க இருக்குது சார். போலாமா? போலாம் சார். பண்ற சார் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்டத்துல இருந்து எங்க ஆட்டத்துக்கு கூட்டம் வந்துருக்கிறோம். அப்போ பார்த்த மாதிரி அப்படியே இருக்கிறீங்களே சார், இந்த ஃபிட்னஸ். எப்போ எப்போ பார்த்த மாதிரி? அது உங்களை டிவியில் பார்ப்போம், அடிக்கடி உங்கள் படங்கள்லாம் போடுறாங்க. சரி, டோட்டலாக பார்க்கும்போது கேரக்டர்ஸ் தான் மாறுது தவிர நீங்கள் அப்படியே தான் இருக்கிறீங்க. இது எப்படி எக்ஸசைஸ் எப்போ ஆரம்பிச்சிங்க நீங்கள்? இல்லை, தெரிஞ்சோ தெரியாமலோ எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வந்து வே ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு எனக்கு. ஐ திங்க் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை ஃபாதர். எங்கள் அப்பா வந்து ஒரு பைல்வான். அப்போ அவரை பார்த்து பார்த்து என்னமோ எனக்கு அந்த அவர் அந்த பிளட்லேயே இருக்கிறது என்னமோ எக்ஸசைஸ் பண்ணணும், கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் இந்த தொழில் வந்ததுக்கப்புறம் ஐ ரியலைஸ்டு என்னுடைய பாடி தான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இப்போ இந்திய டீம் நீங்கள் உங்கள் மேட்ச்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, அன்ஃபர்கெட்டபிள் இந்தியா மேட்ச்னா எந்த மேட்ச்? அன்ஃபர்கெட்டபிள் அப்படின்னா 1983 வேர்ல்ட் கப் மேட்ச், இந்தியா ஜெயிச்சது இல்லையா? அன்ஃபர்கெட்டபிள் மேட்ச். சூப்பர். உங்களுடைய முதல் ஸ்போர்ட்டிங் மெமரி, நீங்கள் வந்து எந்த கேம் விளாட்னீங்க ஃபஸ்ட்டு, ஸ்கூலில் இருக்கும்போது சரி இல்லை கொஞ்சம் காலேஜில் இருக்கும்போது? ஆக்சுவலாக நான் எல்லா கேமும் விளையாடிருக்கேன். ஃபுட்பால், ஃபுட்பால், ஆ ஃபுட்பால்னா இப்போ இருக்கிற ஒரு டெக்னிக்கல் ஃபுட்பால் கிடையாது. அப்போல்லாம் ஒரு கிரவுண்டில் எல்லாம் பசங்களாக சேர்ந்து பக்கத்து ரோடு பசங்க, இந்த ரோடு பசங்க, அந்த மாதிரிலாம் காலேஜில் வந்து டீம் இருக்கும் இல்லையா, அதில் விளையாடி இந்த மாதிரி கிரிக்கெட் கிரிக்கெட் விளையாட்டுருந்தேன். ரொம்ப தெருவில் தான் விளையாடுங்களா, கிரவுண்டில் போயிடும்? தெருவில் தான். தெருவில்? தெருவில். ஓகே, தெரு பிரச்சனைலாம் நடந்திருக்கா உங்களால? நிறைய நடந்திருக்கு. சில நேரத்தில் என்ன ஆகிடும்னா, நம்ம மட்டும் இல்லை ஒரு தெருவில் நாலஞ்சு டீம் விளையாடிட்டு இருக்கோம், சில நேரத்தில் நம்ம பால் அங்கே போயிடும், தெரியாமல் ஒருத்தன் எடுத்து வச்சுருவோம். ஸோ சண்டே ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய படத்துல மட்டும்தான் பார்த்தா நீங்க கிரீட்ல சின்ன வயசுல இருக்கிற நடக்கக்கூடிய சண்டைகள் தெரியாம சண்டை போட்டீங்க. ஜிம்னாஸ்டிக்ஸ், டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன், இந்த மாதிரி எல்லாம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல வர எல்லாத்தையுமே விளையாடுறீங்க. இல்ல இல்ல, ஜாக்கின் ஆல் மாஸ்டர் ஆஃப் நன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அந்த
150வது படம் நிபுணன். இது வந்து 150 இஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃபார் யூ இல்ல எப்படிங்க? இல்ல 150 ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஓவரா பேசுற மாதிரி இருக்கும். இத்தனை நம்பர் ஆஃப் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல நல்ல படங்கள் அப்படிங்கறத ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கே போனாலும் மக்கள் வந்து ஜெய்ஹிந்த்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் 150 அப்படிங்கிற ஒரு கணக்கோட எனக்கு எங்கேயாவது போனால் மக்கள் ஜெய்ஹிந்த்னு சொல்லுவாங்களே, அதுதான் ஒரு அச்சீவ்மெண்ட்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சார், நிறைய நீங்கள் வந்து இந்த பேட்ரியாட்டிக் ஃபிலிம்ஸ் நிறைய நடிச்சிருக்கீங்க, இதில் வந்து காப் ரோல்ஸ் நிறைய பண்ணியிருக்கீங்க. இதில் எந்த காப் வந்து ஒன்றும் உங்களால் மறக்க முடியாத ஒரு காப், திருப்பி அந்த அந்த கேரக்டரை நம்ம பண்ணணும், இல்லை அந்த கேரக்டரை வந்து ரீவிசிட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுற ஒரு ஒரு மரியாதை கொடுத்த ஒரு படம் எனக்கு ஜெய்ஹிந்த் அப்படிங்கிறது. இப்போ நிபுணன் ரொம்ப வித்தியாசமான ஒரு வித்தியாசம்னா உண்மையிலேயே வித்தியாசமான ஒரு கேரக்டர். ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு இன்னொரு ஒரு முகம் இருக்கும், அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும், அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும். அப்புறம் போலீஸ் ஆஃபீஸருக்கு நம்ம பார்க்கும்போது எப்போ வந்து ஒரு சிங்கத்துக்கு, சிங்கம் பார்க்கும்போது எல்லாரும் பயப்படுவாங்க, ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு தெரியுது. ஆனால் சிங்கத்துக்குள்ள ஒரு பெயின் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, மூஞ்சி பார்த்தா தெரியாது, ஆனால் அதுக்குள்ள ஒரு பெயின் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு டைமென்ஷன் இந்த படத்தில் இருக்கு. அண்ட் இட்ஸ் அன் ஆக்ஷன் சென்டிமெண்ட் ஃபேமிலி ஓரியன்ட் த்ரில்லர்னு சொல்லலாம். பொறுப்பு கொடுக்குறாங்க. ஓப்பனிங் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரெண்டு பேர், தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச ரெண்டு பேர், விஜய் அஜித். விஜய் அஜித் சூப்பர். அஜித் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, விஜய் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ மக்களுக்கு பிடிச்ச ஒரு ஜோடி ரெண்டு பேர் ஓப்பனிங் அவன் விட்டு. அதுக்கப்புறம் பிட்டாடரில் ஆர்யா, விஜய் சேதுபதி, சிவகார்த்திகம், எல்லாம் தெரிய நல்ல நல்ல ஆட்கள் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அம்பையர்ஸுக்கு வந்து நம்ம பாஸஸ் ரெண்டு பேரும், ரஜினி சார், கமல் சார், அம்பையரா இருந்தாலும் கூட நல்லா இருக்குமே. அம்பையரால ரொம்ப வைஸா இருக்கணும். ஏழு பேர் சொல்லிருக்கீங்க சார், ரைட்டோ. இப்போ ஒன்னு நாலு பேர் தேவைப்படுறாங்க, யாரெல்லாம் இப்போ டீம்ல சேர்க்கலாம்? பிரசன்னா, ஓகே, விஷால், ஓகே, அப்புறம் சூர்யா. ஓ, சூர்யா ரொம்ப நல்லா ஆடுறாரு. அப்புறம் கார்த்திக், ஓகே. ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு யாரும் பேர் சொல்லுங்க. நல்ல நல்ல பிளேயர் சார், ஒரு ஆறு பேர் சொல்லுமா சார்? சொல்லுங்க. மகாப்பா எனக்கு ஒரு பாட்டு வேணும்னு கேப்பாரு. ஓகே, பண்ணிடலாம், ஃபார்ம் பண்ணிடலாம், டீம் ஃபார்ம் பண்ணிடலாம். ரைட், ஓகே. சோ நம்ம அர்ஜுன் சாரோட ஃபன் 11 டீம் ஒரு தடவை ஃபுல்லா நம்ம பார்க்கலாம், யாரெல்லாம் இருக்காங்கன்னு. விளையாடுறதுக்கெல்லாம் 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதுவும் நடிகர் சங்கத்தில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் வச்சாங்க, சரி அதுலேயாவது விளையாடலான்னு போனேன். பேட்டு கொடுத்தாங்க, உள்ளே போனேன், லாஸ்ட் பால், அதுவும் நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டு. போனேன், ஒரே ஒரு பால் இருந்தது, அது ஆரியா ஃபேஸ் பண்ணி டொக்கு வச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே வந்து. இதுதான் கை கெட்டது வாய் கெட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டிங் கிடைச்சும் அது வந்து பார்த்தா நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டு. வெரி சேட். ஓகே, நிபுணன் படத்தில் இவர் என்ன சார் இவர் உங்கள் கூடயே இருப்பாரா? சார் ஜூனியர் அப்படின் சார் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேஞ்சில் இருக்கிற ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். அவரோட சப்பார்டினேட் நானும் துப்பாக்கி இருக்கும், விட மாட்டோம். அதான் லாஸ்ட் பால்ல வந்தாருன்னு சொன்னாங்களே அதே மாதிரிதான்.
என்ன சார் சரி ரம்மி உள்ளே வெளியே உள்ள சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குவிஸ் காம்படிஷன் ஒரு நாலஞ்சு கேள்விகளை நான் வந்து கேட்க போகிறேன். டக்கு டக்குன்னு பதில் வந்து நான் எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா? ஓகே அது பதில் தெரிஞ்சவங்க வந்து பார்த்தா அந்த பெல் அடிக்கணும். நான் இங்கே போகிறதுக்குள்ள சார் எப்படின்னு பெல் அடிச்சிருவாரு. ஜென்டில்மேன் என்ற திரைப்படத்தில் உலக புகழ்பெற்ற மூன்று ஸ்போர்ட்ஸுகள் இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டது அது எவை? அடுத்த கேள்வி, வீரபாகுடைய அக்காவுடைய பெயர் என்ன? எந்த வீரபாகு? கிரி படத்துல வடிவேலு அந்த வீரபாகுவா? இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது வீரபாகு தெரியுமா? எனக்கு வந்து கண்ணன் கருணை படத்துல சிவாஜி சார் ஒரு வீரபாகு. சரி எந்த வீரபாகு? இல்ல சார் கிரியா? நீங்க சொல்ற ஆமா சார் கிரி. கிரி பேக்கரி கொடுத்து அந்த டீலிங்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்பட்ட அன்னைக்கு கூட அந்த சிஸ்டர் பேர் சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன பேரு? காமாட்சியா? ஆமா சார் காமாட்சி. ஓகே பாயிண்ட் எனக்குதான். பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துறோம். ஓகே ஓகே அடுத்ததாக ஒரு கேள்வி. 1995 இந்தியன் அஃபிஷியல் என்ட்ரி டு அகாடமி அவார்ட்ஸ் ஆஸ் பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஃபில்ம். அடிக்கணும் அது மேலே அடிக்கணும். உங்கள் உங்கள் சுப்பீரியர் உங்களுக்காக விட்டு தர மாதிரி இருக்கேன். இல்லை எனக்கு அப்படிதான் தெரியுது. நினைக்கிறேன் ஓகேயா? எஸ் குருதி புனல் சரியான பதில். ஓகே ஓகே இது பாயிண்ட் யாருக்கு? இப்போ பாயிண்ட் இப்போ அவருக்கு சார். சரி ஓகே ஓகே. ஸோ அடுத்ததாக சென்னை 28 எந்த ஏரியாவை குறிக்கின்றது? நான் தான். ஏன் நான் அந்த ஏரியா தான் இருக்கிறேன். எந்த அரேபுரம்? அரேபுரம். ஓ வெரி குட் வெரி. இறுதி சுற்று படத்தில் நடிகை ரித்திகா சிங் இருக்காங்க இல்லையா, அவங்க பாக்ஸராக ஆகிறதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க? என்ன சார் அவர் கையை பிடிச்ச? எனக்கு தெரியாது அதனால. ஓகே மீன் வித்துட்டுருப்பாங்க நினைக்கிறேன். மீன் வித்துட்டுருந்தாங்க. ஓகே சரியான பதில். கரெக்டா? ஓகே. தமிழ்நாட்டிலிருந்து இந்தியன் டீமோட டெஸ்ட் கேப்டன்லாம் இருந்த கிரிக்கெட்டர்ஸ் யார் யார்? ஒன்று கிருஷ்ணாச்சாரி ஸ்ரீகாந்த். ஆ இன்னொன்று அவர் அம்பையர் ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கும். இப்படி கம்பேர் வெங்கட்ராகவன். ஆ எனக்கு கொஞ்சம் பாயிண்ட் முன்னாடி ஓரளவுக்கு கிரிக்கெட் தெரியும். அதுக்கப்புறம் தான். ஏன் அதுக்கப்புறம் டிவியை பார்க்கறது இல்லையா நீங்கள்? டிவி பார்க்குறோம், அவ்வளோ சீரியஸாக கிரிக்கெட் பார்க்கறது இல்லை. அப்புறம் சும்மா எப்போவாது போர் அடிச்சா மேட்ச் பார்ப்போம். இன்னொன்று ஒரு விஷயம், நான் எப்போ மேட்ச் பார்த்தாலும் தோத்துறாங்க நம்ம. அதனால சென்டிமெண்டலாக பார்க்கறது இல்லை. சரி ஓகே அவங்க பாட்டு ஜெயிச்சிட்டு போட்டு எதுக்கு அவங்களுக்கு போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாம். என்னைக்காவது இந்தியா தோத்துச்சுடா அன்னைக்கு பிரசர் தான் டிவி பார்த்துருக்காரு, மேட்ச் பார்த்துருக்காருன்னு அர்த்தம். அவரை விடாதீங்க இல்லைனா ட்விட் போடுங்க தயவு செய்து. இன்னைக்கு பிரசர் நான் பார்த்தீங்களா அதை அந்த டீமே எடுத்துட்டாங்க. வரான்ல வரான் வரான் சூப்பர் வெரி குட். அடுத்ததாக ஹையஸ்ட் ரன் கெட்டர் ஃபார் சிஎஸ்கே, அவரோட பேர் வந்து மழை சார்ந்த ஒரு பேர். வருணா எனக்கு தெரியல. நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் ப்ரோ கபடி லீக் நடக்கும். இந்த கபடி மேட்சஸ் இல்லை நம்ம சென்னை டீமோடைய ஓனர் இவர் ஒரு கிரிக்கெட் பிளேயர். யார் கடைசி கேள்வி? தெரியவே தெரியாது. தெரியாது இல்லை சார் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. தோனியே சச்சின் சார். சச்சின். சச்சின் சார் சரியான பதில். சாரா சாரா தான் தொட்டாரு. தெரிஞ்சுதான் தொட்டேன். தெரிஞ்சுதான் தொட்டேன் அப்படின்னு சச்சின் தான். நம்ம ப்ரோ கபடி சென்னை டீமை ஓன் பண்றது வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவர்கள். ஓகே
ஓகே, ஸோ சிறப்பான கேள்விகளுக்குலாம் நீங்கள் பதில் சொன்னீங்க. சிறப்பான கேள்விகளுக்கு சுமாரான பதில்களுக்கு. ஆமாம். ஸோ பட் இருந்தாலும் அவங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ள இருக்க அந்த விட்டு கொடுக்குற அந்த பாசத்தை வந்து என்னால் பார்க்க முடியுது. நீங்கள் அடிக்கும்போது அவர் பெல் அடிக்க மாட்டுறாரு, அவங்க உங்கள் கையை பிடிச்சி அவரே பெல் அடிக்கிறாரு. உங்கள் அந்த டீமுக்குள்ளே இருக்கிற ஒரு லவ் வந்து என்னால் பார்க்க முடியும். அண்டர்ஸ்டாண்டிங். ஆமாம். உங்களோட படத்துல வந்து அவரோட உங்களுடைய சப்பார்டினேட் இருந்தாலும் அவர் நீங்க என்னதான் மிரட்டினாலும் அந்த பாசத்தை மிரட்டுற ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரே கிடையாது. ஆக்சுவலாக அவர் வீட்டில் போய் நாங்களாம் சமைச்சு அவங்க ஃபேமிலியோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரே ஃபேமிலி மாதிரி அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிக்டாக இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு ஆர்டர் பண்ண ஆஃபீஸர்லாம் ஒரு லவிங்கான ஒரு ஒரு சீனியர் ஆஃபீஸர் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான். படத்துலையும் சரி அந்த மாதிரியே ஒர்க் பண்ணதுனால அர்ஜுன் சார் ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி ரொம்ப நான் அர்ஜுன் அப்படின்லாம் காமிச்சிக்காத ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஹம்பிளான ஒரு மனிதன். அதனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ண முடியும். அப்படியே படத்துல ஒரு ரோல் கொடுத்தீங்கன்னா நான் அப்படி நான் லொகேஷன்ல இருப்பேன். கண்டிப்பா. மூணாவது இன்னொரு சப்ஆர்டினேட் பண்ணிடலாமே. ஸோ இது எங்கள் ஆட்டம் ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தமிழில் ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனல் அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப நாள் நினச்சி பார்த்துருக்கோம். அந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸும் போது அவங்களோட டெலிகாஸ்ட் குவாலிட்டி அது எல்லாமே இருக்கு. அந்த ஸ்டாண்டர்டில் ஒரு தமிழ் ஸ்போர்ட்ஸ் சேனல் வருதுன்றது ரொம்ப சந்தோஷம். நல்ல விஷயம். தமிழுக்கு எங்களுடைய நிபுணன் டீம் சார்பா ஆல் தட் இஸ் பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார்.